கமெடியனடி ஃபார் யூவர்ஸ் வீட்டில் இருந்தபடியே 10,000 50,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே வந்திருக்கிறது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, எஜுகேஷன் தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்கும், அதை போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதில் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். அவங்களே கால் பண்ணி இந்த ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஒரே ஒரு மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நிறையாவே சம்பாதிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். ஹலோ மை டியர் நேட்டிவ் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, துருவங்கள் 16 படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் வந்து நடிகை யாஷிகா ஆனந்த். விஜய் டிவி நடத்தின பிக் பாஸ் ஷோவில் உள்ளே போயிட்டு இவங்களுக்கு சரியான ஃபேம் ஒன்றும் கிடச்சிச்சு. அண்ட் நிறையா யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஃபாலோவர்ஸாக வந்து ஸ்டில்லும் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறையா படங்களில் கமிட்டாகியும் பார்த்திங்க அப்படின்னா நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து நேற்று நைட்டு வந்து நடந்திருக்கு. எஸ் பொதுவாகவே யாஷிகா ஆனந்த் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறையவே ஹேங் அவுட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க எல்லாருமே வந்து எங்கேயோ வெளியில போயிருப்பாங்க போல. ஸோ போயிட்டு வந்து அவங்க வர்றப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் மகாபலிபுரம் பக்கத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. எஸ் என்ன அப்படின்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்த கார் வந்து போயிட்டு டிவைடரில் மோதி ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்டாக வந்து அங்கனக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே படுகாயம், அண்ட் இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய காயங்கள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட தோழி வள்ளிச்செட்டி பவானி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து சம்பவ இடத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரெண்டு நண்பர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. எஸ் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நேற்று நைட்டு எடுத்த ரீல்ஸ்லாம் வந்து லைக் சாரி இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இருக்கிறதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் லைக் எதுவும் வந்து லைக் குடிபோதையில் எதுவும் வண்டி ஓட்டினாங்களா அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி வந்து தெரியல, நம்ம தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க பயங்கரமாக வந்து அந்த டிவைடரில் மோதுனதுனால தான் வந்து காரே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு நூறாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ யாஷிகா ஆனந்த் படுங்காயத்தோடு வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரையுலகமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து லைக் ட்விட்டராக இருக்கட்டும் இல்லை எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் வந்து அவங்கவுங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அண்ட் இதே நேரத்தில் அவங்களோட ஃப்ரெண்டு இறந்து போனது வந்து கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அண்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை தாண்டி அமேசான் ஆஃப்லைடு லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெயின் கோட்ஸ், அதுக்கப்புறம் அம்பர்லா, அதுக்கப்புறம் வந்து நிறைய செலிபிரிட்டி டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விலை கம்மியாக வந்து பயங்கரமாக வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை போயிட்டு வாங்குங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி.